வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ஜெகநாத். தலைப்புச் செய்திகள். அஸ்ஸாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் சட்டத்திற்கு புறம்பாக குடியேறியவர்களுக்கு இடமில்லை. பிரதமர் நரேந்திர மோடி. நாட்டின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த பட்ஜெட்டில் 22,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்னையில் இன்று பல்வேறு அமைப்பு பிரதிநிதிகளுடன் பட்ஜெட் குறித்து கலந்துரையாடுகிறார். சீனாவில் கொரோனா வைரஸ் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 719 அதிகரிப்பு. கேரள மாநிலத்தில் அவசர நிலை அறிவிப்பை திரும்பப் பெற்றது கேரள அரசு. தில்லி சட்டப்பேரவைக்கு இன்று வாக்குப்பதிவு. வருகிற 11ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. தமிழக அரசின் பட்ஜெட் பிப்ரவரி 14ஆம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது. சட்டப்பேரவை செயலாளர் அறிவிப்பு. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஆக்லாந்தில் இன்று நடைபெறுகிறது. விரிவான செய்திகள். அஸ்ஸாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் சட்டத்திற்கு புறம்பாக குடியேறியவர்களுக்கு இடமில்லை என்று பிரதமர் நரேந்திரமோடி உறுதிபட கூறியுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க போடோ ஒப்பந்தம் கையெழுத்தானதை கொண்டாடும் வகையில் கோக்ரஜார் நகரில் நேற்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர், போடோ அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதன் மூலம் அஸ்ஸாம் மாநிலத்தில் புதிய சூழல் ஏற்பட்டு மக்களிடையே உற்சாகத்தை காண முடிகிறது என்றார். வடகிழக்கு மாநிலங்களில் வன்முறையை இனி ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் முன்னேற்றத்திற்கான பாதை திறக்கப்பட்டுள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்காக 14வது நிதி கமிஷன் 3,00,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாகவும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குடியுரிமை திருத்த சட்டத்தால் அஸ்ஸாம் மாநில மக்களுக்கு ஒருபோதும் பாதிப்பு ஏற்படாது என்றும் பிரதமர் அப்போது உறுதியளித்தார். இந்த திருத்த சட்டம் காரணமாக அஸ்ஸாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் இனி வெளிநாட்டினர் தங்குவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் பிரதமர் தெரிவித்தார். कि विकास के चौतरफा हो रहे कार्यों ने अलगाव को लगाव में बदलने में அமைதி ஒப்பந்தத்தின் மூலம் அஸ்ஸாம் மாநிலத்திற்கு புதிய சகாப்தம் தொடங்கியிருப்பதாகவும் வடகிழக்கு மாநிலங்கள் நாட்டின் மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மாறும் வாய்ப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். அஸ்ஸாம் மாநிலத்தில் போடோ அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் அஸ்ஸாம் ஐக்கிய விடுதலை முன்னணி தனி அமைப்பு குறித்து அஸ்ஸாம் மாநில முதல்வர் சர்பானந்த சோனாவால் மற்றும் அம்மாநில நிதியமைச்சர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா ஆகியோருடன் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். போடோலேண்ட் தனிநாடு கோரிக்கையை அடுத்து முக்கிய பிரச்சினையாக உள்ள உல்ஃபா அமைப்பினரின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடக்கவுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் சர்பானந்த சோனாவால் உல்ஃபா தனி அமைப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளதாகவும் இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் கலந்தாலோசிக்கும்படி பிரதமர் அறிவுறுத்தியதாகவும் தெரிவித்தார். உல்ஃபா தனி அமைப்பின் தலைவர் பரேஷ் பருவா சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் அஸ்ஸாம் மாநிலத்தின் இறையாண்மை பாதுகாக்கப்படுமானால் மத்திய அரசுடனான பேச்சுவார்த்தைக்கு தாம் தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்தார். நாட்டில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த பட்ஜெட்டில் 22,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள பல்வேறு அம்சங்கள் குறித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மும்பையில் நேற்று பல்வேறு தொழில்துறை பிரதிநிதிகள், வர்த்தக அமைப்புகளின் பிரதிநிதிகள், வங்கி மற்றும் விவசாய முதலீட்டு நிறுவன பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தினார். கட்டமைப்பு திட்டங்களில் அதிக முதலீடு செய்வது என்ற அரசின் உறுதிப்பாடு ஏற்கனவே தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சலுகைகள் இல்லாத முறையில் வரி செலுத்தும் நடைமுறையை எளிதாக்குவதே மத்திய அரசின் இலக்கு என்று கூறினார்.
இந்நிலையில் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள பல்வேறு சிறப்பு அம்சங்கள் குறித்து சென்னையில் இன்று தொழில்துறை பிரதிநிதிகள், வர்த்தக அமைப்புகள், முதலீட்டு வங்கியாளர்கள் மற்றும் விவசாயிகள் அமைப்பினரை நிதியமைச்சர் சந்திக்கவுள்ளார். மேலும் பொருளாதார நிபுணர்கள், பட்டய கணக்காளர் சங்கங்கள், நிதி மற்றும் கணக்கியல் அமைப்புகள், தொழில் அமைப்புகள், கல்வியாளர்கள், கொள்கை வகுப்போர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருடன் பட்ஜெட் சிறப்பு அம்சங்கள் குறித்து நிதியமைச்சர் கலந்துரையாடவுள்ளார். நிதியமைச்சருடன் மத்திய அரசின் நிதித்துறை செயலாளர், வருவாய்த்துறை செயலாளர், நிதிச்சேவைகள் செயலாளர், பொருளாதார விவகாரங்கள் துறை செயலாளர் மற்றும் மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்கவாரிய தலைவர், மத்திய நேரடி வரிகள் வாரிய தலைவர் ஆகியோரும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்கவுள்ளனர். குடிமைப்பணி அதிகாரிகள் தங்களது தாங்கள் பணிபுரியும் முறையில் வழக்கம்போல் செயல்படாமல் தங்களது தொழிலை ஒரு பொது சேவையாக கருதி பணியாற்ற வேண்டும் என குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் உள்ள டாக்டர் மாரி சென்னாரெட்டி மனிதவள மேம்பாட்டு பயிற்சி மையத்தில் அடிப்படை பயிற்சி பெறும் அகில இந்திய பணி அதிகாரிகள், மத்திய குடிமைப்பணி அதிகாரிகள், ராணுவ பொறியாளர்களிடையே பேசிய அவர், குடிமைப்பணி அதிகாரிகள் அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டு குடிமக்கள் அனைவருக்கும் சம வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சமுதாயத்தை படைக்க முன்வர வேண்டும் என்றார். தங்களுக்கு ஒதுக்கப்படும் பணிகளை மட்டும் எந்திரகதியில் வழக்கமான நடைமுறைகளின்படி மேற்கொள்ளாமல் தங்களால் இயன்ற அளவுக்கு கருணை உணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார். வறுமை ஒழிப்பு, பாலின பாகுபாடு, எழுத்தறிவின்மையை ஒழிப்பது போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்துவதுடன் கிராமப்புறங்களில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தவும் குடிமைப்பணி அதிகாரிகள் ஈடுபட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். கொரோனா வைரசால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சீனாவின் வூஹான் நகரில் இன்னும் 80 இந்திய மாணவர்கள் தங்கியிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், வூஹானிலிருந்த இந்தியர்களை அங்கிருந்து அழைத்து வந்தபோது இந்த மாணவர்களில் 70 பேர் தொடர்ந்து வூஹானிலேயே தங்கியிருக்க விருப்பம் தெரிவித்ததை சுட்டிக்காட்டினார். 10 பேர் மட்டுமே இந்தியா திரும்ப விருப்பம் தெரிவித்ததாகவும், ஆனால் அங்குள்ள விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட சோதனைகளில் இவர்களுக்கு நோய் தொற்று இல்லாததால் அவர்கள் ஏர் இந்தியா சிறப்பு விமானத்தில் பயணம் செய்யவில்லை என்றும் ஜெய்சங்கர் தெரிவித்தார். சீனாவில் உள்ள இந்திய தூதரகம் மாணவர்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருவதுடன் மத்திய அரசும் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த வாரம் 2 ஏர் இந்தியா சிறப்பு விமானங்கள் மூலம் வூஹானிலிருந்து 640 இந்தியர்களும் மாலத்தீவைச் சேர்ந்த 7 பேரும் புதுதில்லி அழைத்து வரப்பட்டதாகவும் ஜெய்சங்கர் தெரிவித்தார். இதனிடையே இந்தியாவில் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் முழு கட்டுப்பாட்டில் இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் பிரீத்தி சுதன் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில சுகாதாரத்துறை செயலாளர்கள் மற்றும் அமைச்சர்களுடன் அவர் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். கொரோனா வைரசால் ஏற்படும் பாதிப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும், கொரோனா வைரஸ் அறிகுறி தென்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நாள்தோறும் முறையான கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு கொரோனா வைரஸ் தாக்குதல் பரவாமல் இருக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்ட 3 பேர் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து மாநில அவசர நிலையை பிறப்பித்திருந்த கேரள அரசு தற்போது அந்த அறிவிப்பை திரும்பப் பெற்றுள்ளது. சீனாவில் கொரோனா வைரஸ் தாக்குதலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 722 அதிகரித்துள்ளது. கொரோனா வைரஸ் தாக்குதலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள ஹூபே மாகாணத்தின் தலைநகர் வூகானில் வைரஸ் தாக்குதலால் பலியானவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதுவரை அங்கு 34,546 பேர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஹூபே மாகாணத்தை தொடர்ந்து சீனாவில் பிற மாகாணங்களிலும் கொரோனா வைரஸ் தாக்குதல் பரவி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் தலைநகர் பெய்ஜிங்கிலும் சாலைகள் வெறிச்சோடி கிடக்கின்றன. மக்கள் வீடுகளுக்குள்ளேயே அடைக்கப்பட்டுள்ளனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நடுநிலை தவறாத உங்கள் நேரத்தை வீணடிக்காத பொதிகை தொலைக்காட்சியின் செய்தி அறிக்கைகளை காலை 8 மணி, 12 மணி, பிற்பகல் 2 மணி, மாலை 6 மணி, இரவு 8 மணி மற்றும் 10 மணிக்கு யூடியூப் நேரலையிலும் நீங்கள் பார்க்கலாம். உலகின் எந்த பகுதியிலிருந்தும் உங்கள் கைபேசி, கணினி, தொலைக்காட்சி வழியாக செய்திகளை உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற யூடியூப் பக்கத்திற்கு சென்று சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். செய்திகள் தொடர்கின்றன.
இந்தியாவில் நான்கு நாள் அரசுமுறை பயணமாக நேற்று புதுதில்லி வந்த இலங்கை பிரதமர் மஹிந்தா ராஜபக்சே இன்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரை சந்தித்து பேசுகிறார். இலங்கை பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் முதன்முறையாக இந்தியா வந்துள்ள அவரை விமான நிலையத்தில் மத்திய மனிதவள மேம்பாட்டு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் தோத்ரே சஞ்சய் சாம்ராவ் மற்றும் புதுதில்லியில் உள்ள இலங்கை தூதரக அதிகாரிகள் வரவேற்றனர். ராஜபக்சேயுடன் இலங்கை அமைச்சர்கள் ஆறுமுகம் தொண்டமான், டக்ளஸ் தேவானந்தா, நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசன்ன ரணபீரா உள்ளிட்டோர் அடங்கிய உயர்மட்ட குழு ஒன்றும் புதுதில்லி வந்துள்ளது. புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி, வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோரை இலங்கை பிரதமர் ராஜபக்சே இன்று சந்தித்து இருதரப்பு நல்லுறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இலங்கையில் 450 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பீட்டில் இந்திய உதவியுடன் மேற்கொள்ளவிருக்கும் பல்வேறு திட்டங்கள் குறித்து இந்த பேச்சுவார்த்தைகளின் போது விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொழும்புவிலிருந்து மத்திய பிரதேச மாநிலம் சாஞ்சி நகருக்கு நேரடி விமான சேவையை தொடங்குவது, மக்கள் தொடர்பை ஏற்படுத்துவது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் இலங்கை பிரதமர் பேச்சுக்கள் நடத்துவார் என்று இலங்கை அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பயணத்தின்போது இலங்கை பிரதமர் ராஜபக்சே வாரணாசி, சாரநாத், புத்தகயா, திருப்பதி ஆகிய இடங்களுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளார். முன்னதாக நேற்றிரவு புதுதில்லியில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி ஆகியோரை ராஜபக்சே சந்தித்து பேசினார். தில்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. 70 உறுப்பினர்களை கொண்ட தில்லி சட்டப்பேரவைக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. இத்தொகுதிகளில் 672 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அதிகபட்சமாக புதுதில்லி தொகுதியில் 28 வேட்பாளர்களும், குறைந்தபட்சமாக பட்டேல் நகர் தொகுதியில் 4 வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். காலை 8 மணி முதல் வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. மக்கள் வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். தில்லி முழுவதும் மொத்தம் 13,750 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 1,47,00,000 வாக்காளர்கள் இத்தேர்தலில் வாக்களிக்க உள்ளனர். இத்தேர்தலில் பிஜேபி, ஆம் ஆத்மி, காங்கிரஸ் கட்சிகளிடையே முக்கிய போட்டி நிலவுகிறது. தேர்தலை அமைதியாக நடத்தி முடிப்பதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி ரன்பீர் சிங் தெரிவித்துள்ளார். வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். போக்சோ சட்டத்தின் கீழ் பதிவாகியுள்ள வழக்குகளை விரைந்து விசாரித்து முடித்து வைப்பதில் மாநிலங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ் ஏ பாப்டே மற்றும் நீதிபதிகள் கவாய், சூரியகாந்த் உள்ளிட்டோர் அடங்கிய அமர்வில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை தொடர்பான வழக்குகள் விசாரணைக்கு வந்தன. அப்போது நாடு முழுவதும் போக்சோ சட்டத்தின் கீழ் 40,000 வழக்குகள் பதிவாகியுள்ளதாகவும், அவற்றில் 10,000 வழக்குகள் மட்டுமே முடித்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். 30,000 வழக்குகள் நிலுவையில் இருப்பது கவலையளிப்பதாக தெரிவித்துள்ள நீதிபதிகள், எந்தெந்த மாநிலங்களில் போக்சோ வழக்குகள் அதிகமாக பதிவாகியுள்ளன என்று பட்டியல் தயாரிக்கும்படி உத்தரவிட்டனர். மேலும் உச்சநீதிமன்றத்தில் தற்போது நிலுவையில் உள்ள போக்சோ தொடர்பான வழக்குகளை நீதிபதிகள் தீபக் குப்தா மற்றும் அனிருத் போஸ் தலைமையிலான சிறப்பு அமர்வு விசாரிக்கும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். தமிழக அரசின் 2020-21 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கை வருகிற 14 தேதி வெள்ளிக்கிழமை அன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் ஜனவரி 6 தேதி தொடங்கியது. ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் சட்டப்பேரவையில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பேரவைக் கூட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றினார். பின்னர் ஜனவரி 9 தேதியுடன் பேரவைக் கூட்டத்தொடர் நிறைவு பெற்றது. இந்நிலையில் தமிழக சட்டமன்ற பேரவையின் அடுத்த கூட்டம் வருகிற 14 தேதி வெள்ளிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு கூட்டப்பட இருப்பதாக சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2020 ஆண்டு பிப்ரவரி 14 தேதியன்று தமிழக அரசின் 2020-21 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை பேரவைக்கு அளிக்க வேண்டும் என்று ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் நாள் குறித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி சட்டப்பேரவையின் கூட்டத்தை வரும் 14 தேதி பேரவைத் தலைவர் கூட்டியிருப்பதாகவும், அன்றைய தினம் காலை 10 மணிக்கு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரசார் பாரதி அமைப்பின் தலைவர் டாக்டர் ஏ சூரிய பிரகாஷ் நேற்று பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தலைமையில் அவருக்கு பிரிவு உபச்சார விழா நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் டாக்டர் ஏ சூரிய பிரகாஷ் கடந்த 5 ஆண்டுகளாக பிரசார் பாரதி அமைப்பை திறம்பட முன்னெடுத்துச் சென்றதாகவும், அவரது பணி பாராட்டுக்குரியது என்றும் தெரிவித்தார். பிரசார் பாரதி அத்தியக்ஷ் நாத்தே
उन्होंने प्रसार भारती के नए कार्यालय का स्थापना भी किया, नए नए एप्स और टेक्नोलॉजी का उपयोग किया। हमारे प्रसार भारती में एक प्रोफेशनलिज्म लाने की जरूरत थी, वो उन्होंने की। தமது பணிக்காலத்தில் ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பணி ஓய்வு பெற்ற டாக்டர் சூரிய பிரகாஷ் தெரிவித்தார். தி மினிஸ்டர் ஃபார் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் பிரகாஷ் ஜவ்டேகர் ஜி அண்ட் தி மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங், இட் ஹஸ் பீன் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவர் தி லாஸ்ட் 5 இயர்ஸ் பீங் சேர்மன் பிரசார் பாரதி, அண்ட் தீஸ் 5 இயர்ஸ் ஐ ஹவ் ட்ரைட் டு லிவ் அப் டு தி மேண்டேட் கிவன் டு தி கார்பரேஷன் பை பார்லிமெண்ட். And we have done a lot of things to take the public service broadcaster forward. There are many more things to do. தொடர்வது விரைவு செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளைக்கு விரைவில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கன்னியாகுமரியில் உள்ள காந்தி மண்டபம் மற்றும் காமராஜர் மணிமண்டபம் ஆகியவை 53 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் சேலத்தில் 1000 கோடி ரூபாய் செலவில் கால்நடை பூங்கா அமைக்கப்பட உள்ளதாகவும் பத்திரிகையாளர்களுக்கென தனி நல வாரியம் அமைக்கப்படும் என்றும் கூறினார். புதுச்சேரியில் 3 நாட்கள் நடைபெறும் மலர் கண்காட்சியை முதலமைச்சர் நாராயணசாமி நேற்று தொடங்கி வைத்தார். புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் ஆண்டுதோறும் தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டுக்கான கண்காட்சியை முதலமைச்சர் நாராயணசாமி நேற்று தொடங்கி வைத்து பார்வையிட்டார். இந்த விழாவில் ஓசூர், குன்னூர், பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து விதவிதமான வண்ண மலர்கள் வரவழைக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளன. சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்களை கவரும் வகையில் மலர்களால் ஆன மனித குரங்கு, அலங்கரிக்கப்பட்ட வாகனம், செடிகளாலான தாய் சே என பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தன. பொதுமக்கள் பயனடையும் வகையில் உழவர் சந்தை உள்ளிட்ட பல்வேறு அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளன. குடியுரிமை திருத்தச் சட்டத்தால் நாட்டில் எந்த மாற்றமும் ஏற்படாது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி சார்பில் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிரான கையெழுத்து இயக்கத்தை சேலத்தில் நேற்று கே எஸ் அழகிரி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களை திசை திருப்பவே இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் கே வி தங்கபாலு, செயல் தலைவர் மோகன் குமாரமங்கலம் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியம் தொடர்பான முறைகேடுகளை சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடிமக்கள் பதிவேட்டிற்கும் மக்கள் நலத்திட்டங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும், குடியுரிமை திருத்தச் சட்டம் யாரையும் பாதிக்காது என்றால் அந்த சட்டமே தேவையில்லை என்றும் கூறினார். மேலும் மத்திய பட்ஜெட்டை கண்டித்து வரும் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை போராட்டங்கள் நடைபெற இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். டெல்டா மாவட்டங்களில் சம்பா அறுவடை நடைபெறும் நிலையில் விவசாயிகளிடமிருந்து குறைந்த அளவில் நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கவலை தெரிவித்துள்ளார். தஞ்சையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், 25 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்ய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும், ஆனால் அதற்கேற்ற சாக்குகள் மற்றும் சணல் உள்ளிட்டவை போதுமான அளவில் கையிருப்பு இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் போதுமான பணியாட்கள் நியமிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பேரிடர் மேலாண்மை செயல்முறை ஒத்திகை பயிற்சி நடைபெற்றது. தமிழக அரசின் கூடுதல் முதன்மை செயலாளரும் வருவாய்த்துறை செயலாளருமான அதுல்யா மிஸ்ரா இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்டார். பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்டவர்களை தீயணைப்புத் துறையினர் காப்பாற்றும் முறைகள் குறித்தும், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக பணியாளர்களுக்கு தீயணைப்பான்களை உபயோகிக்கும் முறைகள் குறித்தும் செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து பேரிடர் மேலாண்மைத் துறையின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கந்தசாமியுடன் அதுல்யா மிஸ்ரா ஆய்வு மேற்கொண்டார். இந்தியாவிலேயே முதல் முறையாக விருதுநகர் மாவட்டத்தில் இறந்தவர்களின் ஆதார் அடையாள அட்டைகளை திரும்பப் பெறும் பரீட்சார்த்த முயற்சி நடைபெறுவதாக இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் துணை இயக்குநர் சந்தான கோபால் தெரிவித்துள்ளார்.
இதுகுறித்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நேற்று நடைபெற்ற ஆய்வை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தற்போது நாடு முழுவதும் 128 கோடி பேருக்கு ஆதார் அட்டை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் சுமார் 28 லட்சம் குழந்தைகளுக்கு வழங்கப்பட வேண்டியுள்ளதாகவும் தெரிவித்தார். மாணவர்கள் பள்ளிகளிலேயே ஆதார் பதிவு செய்வதற்கு வசதியாக 770 பதிவு கருவிகள் பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திருச்செந்தூரில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு இன்று அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. 3:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனமும் அதனைத் தொடர்ந்து உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றன. நண்பகல் 12 மணிக்கு முருகப்பெருமான் தைப்பூச மண்டபத்தில் எழுந்தருளுகிறார். தைப்பூசத்தை முன்னிட்டு அலகு மற்றும் வேல் குத்தி காவடி எடுத்தபடி பாத யாத்திரையாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். மேலும் வெளிப்பிரகாரத்தில் அங்கப்பிரதட்சிணம் உள்ளிட்ட நேர்த்திக் கடன்களை பக்தர்கள் செலுத்தி வருகின்றனர். விழாவை முன்னிட்டு போதிய ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகமும் காவல்துறையும் செய்துள்ளன. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடற்கரையில் தவித்துக் கொண்டிருந்த டால்பின் மீன் மீண்டும் கடலுக்குள் விடப்பட்டது. மணியன்தீவு பகுதியில் நேற்று 50 கிலோ எடை கொண்ட டால்பின் மீன் கடற்கரையில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தது. அப்போது அந்த வழியாக ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த 2 கடலோர பாதுகாப்புத் துறையினர் டால்பின் மீனை பார்த்துள்ளனர். இதையடுத்து அந்த மீனை இருவரும் இழுத்துச் சென்று கடலுக்குள் விட்டனர். அடுத்து வருவது உலகச் செய்திகள். உலகை அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் பாதிப்பால் சீனாவின் நீண்டகால பொருளாதார வளர்ச்சியில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என சீன அதிபர் ஜி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் நேற்று தொலைபேசியில் பேசிய அவர், சீனாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து விவரித்தார். அப்போது அவர், கொரோனா வைரஸால் சீனாவின் பொருளாதார வளர்ச்சி எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது என்று அதிபர் டிரம்பிடம் தெரிவித்ததாக சீன அரசின் அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். ஆக்லாந்தில் நடைபெற்று வரும் 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்துவீச்சை தேர்ந்தெடுத்துள்ளது. இதன்படி களமிறங்கிய நியூசிலாந்து அணி சற்று முன்னர் வரை விக்கெட் இழப்பின்றி 52 ரன் எடுத்துள்ளது. 3 ஒருநாள் போட்டிகளை கொண்ட இத்தொடரில் முதல் போட்டியில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்று முன்னிலை வகிக்கிறது. 3வது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி பிப்ரவரி 11ஆம் தேதி நடைபெறவுள்ளது. और जो सेट बैट्समैन अभी तक हो चुके हैं वो वन से टूज के सहारे अपनी पारी को आगे बढ़ाते हैं. होम कंडीशंस का यहां पर लाभ न्यूजीलैंड को, आत्मविश्वास पिछले मुकाबले का, और यहां पर भी अच्छी शुरुआत. और इस बार थोड़ी सी शॉर्ट गेंद हो गई तकरीबन कमर की ऊंचाई तक, बैकवर्ड पॉइंट की दिशा में खेला. अच्छा स्ट्रोक गेंद के ठीक पीछे आए लेकिन प्लेस नहीं कर पाए, खिलाड़ी मौजूद था. और न्यूजीलैंड की आबो हवा इस समय अच्छी खासी हवा चल रही है, और आज अच्छी बात यह है कि मौसम के पूर्वानुमान में क्रिकेट के लिए एक बेहतरीन दिन का इंतजार है, यानी कि कहीं भी कोई बारिश या इस तरह का खलल नहीं. इस बार अच्छा ड्राइव गेंद के ठीक पीछे आए, कवर एक्स्ट्रा कवर के बीच में से गेंद को खेला और जाधव ने गेंद को फील किया एक बार. இந்திய விளையாட்டு ஆணையம் மற்றும் இந்திய ஹாக்கி சங்கம் இணைந்து நாடு முழுவதும் 7 இடங்களில் ஜூனியர் மற்றும் சப் ஜூனியர் விளையாட்டு வீரர்களுக்கான உயர்திறன் மையங்களை அமைக்கவுள்ளதாக அறிவித்துள்ளன. வரும் 2024 மற்றும் 2028ஆம் ஆண்டுகளில் நடக்கவுள்ள ஒலிம்பிக் விளையாட்டுகளில் இந்திய வீரர்கள் பங்கேற்பதை ஊக்குவிப்பதற்காக கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த மையங்கள் அமைக்கப்படவுள்ளன. அடுத்த 3 மாதங்களுக்குள் தில்லி தியான்சந்த் தேசிய மைதானத்தில் உள்ள தேசிய ஹாக்கி அகாடமி, சுந்தர்கர் பகுதியில் உள்ள இந்திய விளையாட்டு ஆணையம், போபால் மற்றும் பெங்களூரு ஆகிய 4 இடங்களில் இந்த மையங்கள் செயல்பட தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இம்பால், புனே மற்றும் ராஞ்சி ஆகிய நகரங்களில் மீதமுள்ள 3 உயர்திறன் மையங்கள் அமைக்கப்படவுள்ளன.
தொழில்முறை ரீதியிலான விளையாட்டு பயிற்சிகள், விளையாட்டு தொடர்பான அறிவியல் மற்றும் கல்வி பயிற்சிகள் இளைய தலைமுறை வீரர்களுக்கு இந்த மையங்களில் பயிற்றுவிக்கப்பட உள்ளன. இனி வருவது வானிலை. தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஒரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 22 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகும் என்று வானிலை மைய அறிக்கை கூறுகிறது. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. பேச்சுரிமை என்பது வன்முறையை தூண்டும் வகையில் இருக்கக்கூடாது. மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி கருத்து. தினத்தந்தி. ஆன்லைன் மோசடிகளை தடுக்க புதிய தொழில்நுட்பம் கண்டறிய வேண்டும். சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர். தினமணி. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு ஆதார் அட்டை கட்டாயம். முறைகேடுகளை தடுக்க 6 அதிரடி முடிவுகள் அமல். தினமலர். இரண்டாயிரத்து 2024 ஆண்டுக்குள் ராணுவ தளவாட ஏற்றுமதி 35,000 கோடி இலக்கு. தினகரன். வார்டு மறுவரையை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும். ஆட்சியாளர்களுக்கு தேர்தல் ஆணையர் அறிவுறுத்தல். இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அஸ்ஸாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் சட்டத்திற்கு புறம்பாக குடியேறியவர்களுக்கு இடமில்லை. பிரதமர் நரேந்திர மோடி. நாட்டில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த பட்ஜெட்டில் 22,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்னையில் இன்று பல்வேறு அமைப்பு பிரதிநிதிகளுடன் பட்ஜெட் குறித்து கலந்துரையாடுகிறார். சீனாவில் கொரோனா வைரஸ் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 722 அதிகரிப்பு. அவசர நிலை அறிவிப்பை திரும்பப் பெற்றது கேரள அரசு. தில்லி சட்டப்பேரவைக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழக அரசின் பட்ஜெட் பிப்ரவரி 14 தேதி தாக்கல் செய்யப்படுகிறது. சட்டப்பேரவை செயலாளர் அறிவிப்பு. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. நியூசிலாந்து அணி பேட்டிங். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், டுவிட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNewsChennai என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.